Welcome to winmean.com. இன்னைக்கு aptitude set 27 ஓட explanation பத்தி பார்க்க போறோம். So first question பாருங்க. If 13 whole cube plus 7 cube divided by 169 plus 49 minus x is equal to 20, then the value of x is கேட்டிருக்காங்க. So நம்ம நார்மலா சால்வ் பண்ணா போதும். So 13 cube. So first 13 square கண்டுபிடிங்க. So நம்ம என்ன இருக்கு அப்படினா 3 9 1 1 1 3 3 1 3 3 இருக்கும். So எவ்வளவு இருக்கும்? 9 6 1 இருக்கும். சரியா? So 169 இருக்கும். 13 ஸ்கொயர் வந்து. So திரும்ப இது 13 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. So 9 × 27 = 7, மீதி 2, 3 × 18 = 20, 0, மீதி 2, 1 × 3 plus 2 எவ்வளவு கிடைக்கும்? 5. So 169 ஆட் பண்ணிக்கோங்க. So எவ்வளவு இருக்கும்? 7 9 ரிமைனிங் ஆட் பண்ணினா 11 க்கு 1 2197 இருக்கும். சரியா? So 13 க்யூப் வேல்யூ எவ்வளவு? 2197. 7 க்யூப் கேட்டிருக்காங்க. So 49 into 7. So 63 மீதி 6 7 × 28 6 × 34. So 343 கிடைக்கும். So plus 343 divided by. So 169 plus 49 minus 6 கொடுத்திருக்காங்க. So இந்த ரெண்டு வழியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். So அப்ப 9 9 ஆட் பண்ணியாச்சுனா என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். ரிமைனிங் 1 6 4 10 1 ஆட் பண்ணியாச்சுனா 11 கிடைக்கும். So ரிமைனிங் 1 1 plus 1 கிடைக்கும், 2 கிடைக்கும். சரியா? 218 minus x is equal to என்ன இருக்கும்? 20 இருக்கும். So இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்க 1 இருக்குதா நீங்க எடுத்துக்கோங்க. அப்படின்னா நம்ம என்ன இருக்கும்? இதை இது ரெண்டு ஆட் பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So 3 7 10 0 ரிமைனிங் 1. So 9 4 13 1 எவ்வளவு? 14 4 ரிமைனிங் 1. So 3 1 4 5. So 2 5 4 0 இருக்கும். Is equal to 20 into 218 minus x. சரியா? So நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. So 218 into 2 எத்தனை பேனா இருக்காரு? மீதி 1 1 2 1 3 2 4. So 4 36. So 2 5 4 0 is equal to 4 3 6 0 minus என்ன இருக்கும்? 20x இருக்கும். கரெக்ட்டா? சோ இந்த வழி லெஃப்ட் சைடு வந்துரும். அப்ப 4 3 6 0 ல இருந்து 2 5 4 0 மைனஸ் பண்ணுங்க. அப்ப 0 ஆளுது 4 கழிச்சா 2, 13 ல இருந்து 5 கழிக்கணும். அப்ப 8, 3 ல இருந்து 2 கழிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 1 கிடைக்கும். சோ 1820 னு கிடைக்கும். சரியா? சோ மைனஸ் 1820 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20x. சோ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும். 0 0 கேன்சல் ஆயிடும். சோ இப்ப x ஓட வேல்யூ என்ன இருக்கும்? இத சால்வ் பண்ணா போதும். 9 2 18 1 2. சோ x ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 91 இருக்கும். சோ x ஓட வேல்யூ என்ன இருக்கும்? நமக்கு 91 இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இஃப் ரேடியஸ் ஆஃப் ஒன் ஸ்பியர் இஸ் ஹாஃப் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் another ஸ்பியர், தென் தேர் வால்யூம் ஆர் இன் தி ரேஷியோ. சரியா? சோ ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து இன்னொரு ஸ்பியரோட ரேடியஸ்ல பாதி இருக்கு அப்படினா அந்த கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு ஸ்பியரை பொறுத்தவரைக்கும் கன அளவுகளின் விகிதம் தெரியும். கன அளவு ஃபார்ம் என்னன்னா 4/3 பை ஆர் கியூப். சோ இது வந்து நம்ம ஆர் ஒன் கியூப் எடுத்துக்கலாம். சோ இன்னொரு இது என்ன இருக்கும்? 4/3 பை ஆர் ஒன் பை டூ த ஹோல் கியூப் இருக்கும். ஏன்னா இது வந்து ஆர் ஒன் அப்படின்னா இதுல பாதி இருக்கும். சரியா? அப்ப இந்த 4/3 பையும் கேன்சல் ஆயிரும். இந்த 4/3 பையும் கேன்சல் ஆயிரும். கரெக்டா? வேற என்ன கேன்சல் ஆயிரும்? ஆர் ஒன்னும் கேன்சல் ஆயிரும். ஆர் ஒன்னும் கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க என்னதான் இருக்கும்? ஒன்னு கியூப் இருக்கும். இங்க என்ன இருக்கும்? 1/2 த ஹோல் கியூப் இருக்கும். கரெக்டா? சோ நம்ம எப்படி எழுதலாம்? அப்போ 1 is equal to 1/8 எழுதலாம். சோ நம்ம ஆன்சர் எழுதும் போது என்ன எழுதுவோம்? 8:1 எழுதுவோம். சோ இந்த ரேஷியோ என்ன இருக்கும்? 8:1 இருக்கும். தேர்ட் क्वेश्चन பாருங்க. வாட்டர் ஃப்ளோ இன்டு எ டேங்க் 200 மீட்டர் இன்டு 150 மீட்டர் த்ரோ எ ரெக்டாங்குலர் பைப் 1.5 இன்டு 1.25 மீட்டர் அட் 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் வாட்டர் லெவல் ரைஸ் பை 2 மீட்டர்ஸ் இன் டேஷ் மினிட்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஒரு ரெக்டாங்குலர், அதாவது ஒரு டேங்க்ல 200 மீட்டர் இன்டு 150 மீட்டர்ங்கிற ஒரு டேங்க்ல பைப் 1.5 இன்டு 1.25 மீட்டர் அப்படிங்கிற ஒரு பைப் வச்சு தண்ணி ஃபில் பண்ணும்போது 2 மீட்டர் உயரம் வரணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் தேவைப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் பைப்போட வால்யூம் கண்டுபிடிக்கணும். சோ அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெங்க்த் 1.5 இன்டு 1.25 கொடுத்துருக்காங்க. சோ இன்டு 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? சோ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா 20 இன்டு கிலோமீட்டர் என்ன போடுவீங்க? 1000 போடுவீங்க. டிவைட் பை என்ன போடுவீங்க? 60 போடுவீங்க. சோ 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ இந்த வேல்யூஸ் கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சல் ஆயிடும். சோ 32 6 52 100. சோ 1 3 3 i 3 15. சோ 0.5 நமக்கு கிடைக்கும். சரியா? சோ 20 50 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2 10
ரெண்டு ஜீரோ 1000 கிடைச்சது சரி அப்ப 0.5 into 1.25 into சோ 2 10 1000 நமக்கு கிடைச்சது கரெக்ட்டா இந்த 1.25 கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம் 1000 வந்து மல்டிப்ளை பண்ணலாம் சோ இந்த 1.25 கூட நம்ம 1000 மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மூணு ஜீரோ வந்து நம்ம சேர்ப்போம் கரெக்ட்டா அப்ப இது எவ்வளவு ஆகும் 125 ஒரு மூணு ஜீரோ சேர்ப்போம் சோ ரெண்டு டெசிமல் தள்ளி குளிச்சது இது எவ்வளவு ஆகும் 1250 ஆகும் சரியா சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்போ 0.5 into 1250 கிடைக்கும் சரியா அப்ப 125 into 5 மல்டிப்ளை பண்ண எவ்வளவு கிடைக்கும் 6250 கிடைக்கும் சோ ஒரு டெசிமல் தள்ளி நம்ம புள்ளி வெச்சோம் அப்படினா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 625 கிடைக்கும் சோ 625 கிடைக்கும் சரியா அதே மாதிரி தி வாட்டர் ஃபுல் இன்டு டாங்னு சொல்லி கொடுத்துட்டாங்க தெரியுமா சோ அதோட வால்யூம் வந்து நீங்க கால்குலேட் பண்ணுங்க சோ லெங்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் சரியா சோ அப்பனா 200 இன்டு 150 இன்டு என்ன இருக்கும் 2 மீட்டர் சோ 200 இன்டு 150 இன்டு 2 மீட்டர் சோ 2 இன்டு 15 30 30 இன்டு 2 எவ்வளவு கிடைக்கும் 60 சோ 60 சரியா சோ 2 இன்டு 15 30 30 இன்டு 2 60 மூணு ஜீரோ ஆட் பண்ணிக்கோ சோ இப்போ இதுல எவ்வளவு மினிட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னா நாம என்ன பண்ணோம் இந்த கியூபிக் மீட்டரால என்ன பண்ணோம் டிவைட் பண்ணோம் சோ டிவைட் பை 625 சோ சால்வ் பண்ணுங்க சோ 1 ரெஞ்ச் 5 மீதம் 1 சோ 2 ரெஞ்ச் 10 5 ரெஞ்ச் 25 சோ சால்வ் பண்ணியாச்சுனா 1 ரெஞ்ச் 5 மீதம் 1 2 ரெஞ்ச் 10 3 0 சரியா சோ திருப்பி அஞ்சல கேன்சல் பண்ணுங்க 2 ரெஞ்ச் 10 5 ரெஞ்ச் 25 சோ இத கேன்சல் பண்ணுங்க 2 ரெஞ்ச் 10 4 ரெஞ்ச் 20 சரி அப்ப மீதி எவ்வளவு இருக்கும் 2 0 இருக்கும் சோ திரும்ப நீங்க அஞ்சாலே கேன்சல் பண்ணிக்கோங்க சோ 5 ரெஞ்ச் 25 4 ரெஞ்ச் 20 என்ன ரெஞ்ச் 40 0 திரும்ப அஞ்சாலே கேன்சல் பண்ணீங்கனா 9 ரெஞ்ச் 45 மீதி எவ்வளவு இருக்கும் 30 6 ரெஞ்ச் 30 சோ இது எவ்வளவு நேரத்துல இது வந்து இந்த டாங்க் வந்து ஃபில் ஆகும் 96 மினிட்ஸ்ல வந்து என்ன ஆகும் இந்த டாங்க் வந்து ஃபில் ஆகும் क्वेश्चन வந்து மினிட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க சோ 96 மினிட்ஸ் தான் நம்ம அப்படியே வச்சிருந்தா போதும் நம்மளோட ஆன்சர் 4th क्वेश्चन பாருங்க If 2x plus 3y is equal to 14 and xy is equal to 3, then the value of 4x square plus 9y square is. அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So, இப்ப x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 2x plus 3y is equal to என்ன கொடுத்திருக்காங்க? 14 கொடுத்திருக்காங்க. So, இத நாம என்ன பண்ணணும் அப்படினா a plus b ன்னு எடுத்துக்கிட்டு இத ஸ்கொயர் பண்ணனும். அப்ப a plus b the whole square is equal to என்ன ஃபார்முலா? a square plus b square plus 2ab. சரியா? So, இதுதான் நாம பண்ணப் போறோம். So, இந்த a plus b ஓட வேல்யூ எவ்வளவு இருக்குது? 14 இருக்குது. So 14 the whole square is equal to a square na arthana 2x the whole square so 2x the whole square b square na arthana 3y the whole square so 3y the whole square plus 2 into a into b appo 2 into 2x into 3y correct ah so the value inga apply pannunga so 14 square 14 into 14 naanga 16 oran 1 oran 4 oran 4 so 6 9 1 so 196 is equal to 4x square plus 9y square plus 2 4 so 12 into xy சரியா so இந்த क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா xy வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்க 3 னு கொடுத்துட்டாங்க so 12 into 3 என்ன இருக்கும் 36 இருக்கும் so 196 is equal to 4x square plus 9y square plus 36 so இந்த plus 36 வந்து லெஃப்ட் சைடு வரும் என்ன ஆயிரும் minus 36 னு ஆயிரும் so இது வந்து 30 நம்ம மல்டிப்ளை பண்ண subtract பண்ணா போதும் so answer இருக்கும் 160 இருக்கும் is equal to 4x square plus 9y square so question என்ன கேட்டிருக்காங்க 4x square plus 9y square ோட வேல்யூ என்னதா கேட்டிருக்காங்க அப்ப 4x square plus 9y square ோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் 116 இருக்கும் சரியா so இந்த கொடுத்திருக்க இந்த ifங்கற இத நாம என்ன பண்ணோம் என்ன ஃபார்முலா இருக்கோ அதே மாதிரி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி அத சால்வ் பண்ணும்போது நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும் 5th question பாருங்க if pi is equal to 22/7 then the area of semicircle with radius 35 cm அப்படினு கொடுத்திருக்காங்க so area of semicircle நம்ம ஃபார்முலா தெரியும் pi r square divided by 2 so area of semicircle pi r square divided by 2 இங்க pi ஓட வேல்யூ 22/7 அது நமக்கு ஆல்ரெடி தெரியும் so 22/7 into r square எவ்வளவு 35 into 35 டிவைட் பண்ண போடுவீங்க 2 போடுவீங்க சோ i 35 11 2 22 சரியா சோ 35 5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சோ 5 25 க்கு 5 மீதம் 2 3 15 2 17 175 இன்டு 11 எவ்வளவு போடுவீங்க 175 சோ 5 5 ல 12 க்கு 2 மீதம் 1 11 8 9 1 சோ எவ்வளவு இருக்கும் 1925 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கும் சோ வேல்யூ எவ்வளவு இருக்கும் 1925 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கும் இந்த क्वेश्चन பாருங்க
By selling a car for rupees 2 lakhs, a man suffered a loss of 20 percentage. The cost price of the car is. ஒரு ஆள் வந்து 2 லட்சத்துக்கு ஒரு காரை விற்கும் போது 20% நஷ்டம் அடைகிறாரு அப்படின்னா அதோட வாங்கின விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 20% நஷ்டம் அடைகிறாரு அப்படின்னா அந்த செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 80% இருக்கும். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 லேக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருந்துக்கணும், 100%. அது எங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நார்மல் செயின் ரூல் தான், டைரக்ட் ப்ரொபோசல் தான் அப்ளை பண்ணால் போதும். ஸோ எக்ஸஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2 லேக் இன்டு 100 / 18 இருக்கும். சரியா, 0 0 கேன்சல் ஆயிடும். சரியா, இது கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 2 8 16 இது 4 5 8 40. ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கும், 2 லேக் 50,000 இருக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் நமக்கு, 2 லேக் 50,000 இருக்கும். நார்மல் டைரக்ட் ப்ரொபோசல் அப்ளை பண்ணாலே போதும், இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணும். 7th கொஸ்டின் பாருங்க. த ரேஷியோ ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த 2 சர்க்கிள் இஸ் 2:3. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரேஷியோ ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்து என்னது, 2πr1/2πr2 இஸ் ஈக்குவல் என்ன இருக்கும் நமக்கு, 2/3 இருக்கும். சரியா, ஸோ இப்போ 2πயும் 2πயும் கேன்சல் ஆயிடும். ஸோ நமக்கு என்ன வேல்யூ இருக்கும், r1/r2 இஸ் ஈக்குவல் என்ன இருக்கும், 2/3 இருக்கும். சரியா, ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஏரியாவோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியாவோட ரேஷியோ ஃபார்ம் என்னது, πr1² / πr2². சரியா, பையும் பையும் கேன்சல் ஆயிடும். ஸோ வேல்யூ என்ன இருக்கும் நமக்கு, r1/r2² அப்போ ஏரியாவோட ரேஷியோ என்ன இருக்கும், இதை ஸ்கொயர் பண்ணி எழுதியாச்சும் நமக்கு ஆன்சர் கிடைச்சோம். அப்போ 2 × 2 கிடைக்கும் 4, 3² எவ்வளோ கிடைக்கும், 9. ஸோ ரேஷியோ எவ்வளோ இருக்கும், 4:9 இருக்கும். 8th க்வெஸ்சன் பாருங்க. If the compound interest on a certain sum for 3 years at 10% per annum be ₹331, what would be the simple interest? சரியா, ஸோ 3 வருஷத்தில் 10% கூட்டு வட்டி வீதத்தில் 331 ரூபாய் வட்டி கிடைக்குது அப்படின்னா அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணால் எவ்வளோ ரூபாய் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தேவை என்னது, இதில் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும், அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு p × 1 + r/100 n. சரியா, ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம், CA + P எழுதலாம். கரெக்டா, ஸோ p × 1 + r/100 n. சரியா, ஸோ இந்த p அதை சைடு கொண்டு போயிருங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு p × 1 + r/100 n மைனஸ் p ஆயிரும். இப்போ இவங்க வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எவ்வளவு, 331 இஸ் ஈக்குவல் டு p × 1 + 10/100³ மைனஸ் பி. சரியா, ஸோ வேல்யூ அப்ளை பண்ணுங்க, 331 இஸ் ஈக்குவல் டு p × இது கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்ன இருக்கும், 11/10³ மைனஸ் பி இருக்கும். சரியா, ஸோ இந்த பி வந்து நீங்கள் காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போ இது எப்படி மாறும், 331 இஸ் ஈக்குவல் டு p × 11/10 × 11/10 × 11/10 மைனஸ் 1 மாறி. சரியா, ஸோ இந்த வேல்யூ பாருங்க, 11 × 11 = 121, 121 × 11, ஸோ 1333 கிடைக்கும். சரியா, அப்போ இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம், 331 இஸ் ஈக்குவல் டு p × இந்த வேல்யூ போட்டுக்கோங்க, 1331 மைனஸ் 1000 டிவைடட் பை நமக்கு என்ன இருக்கும், 1000 இருக்கும். ஸோ 1331 1000 கழிச்சா 1331 கிடைக்கும். ஸோ 331 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதில் வந்து நம்ம 1000 கழிக்க போகிறோம். ஸோ p × 331 டிவைடட் பை என்ன இருக்கும் நமக்கு, 1000 இருக்கும். சரியா, ஸோ இந்த ரெண்டு வேல்யூ கேன்சல் ஆயிடும். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு p/1000 இருக்கும். அப்போ பியோட வேல்யூ என்ன இருக்கும், 1000 இருக்கும். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 1000 கண்டுபிடிச்சாச்சா, நம்ம இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணால் போதும், SI = PNR/100. ஸோ 1000 × n = 3, r = 10 / 100. ஸோ 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 30 300. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அந்த அமௌண்ட் நம்ம கால்குலேட் பண்ணால் எவ்வளோ ரூபாய் கிடைக்கும், 300 ரூபாய் நமக்கு கிடைக்கும். 9th க்வெஸ்சன் பாருங்க. த நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆர் சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை பகா காரணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த உள்ளாடி இருக்கிறத வந்து நீங்கள் மல்டிபிள் எழுதிக்கோங்க. அப்போ 3/12 கிடைக்கும். இது எப்படி இருக்கும், 5/12. சரியா, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 2/10. இதை எப்படி எழுதலாம், 7/10 எழுதலாம். சரியா, ஸோ 10/25 இருக்குல்ல, ஸோ அதையும் நம்ம இதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டரால கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். என்ன ஃபேக்டர் அப்படின்னா 3, 5, 2, இதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டரால கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அப்போ இந்த 10/25 நம்ம எப்படி எழுதலாம்,
2 into 5 power 25 ने दला आपे ये रंजा 10 power 25 ने करेको सो इधर मैं अपने दला 2 power 25 5 power 25 ने दला करता इप्पो ओरे मार्ग इरके टाइम में लाते ना मोंडो ओरे सिंगल टाइम आय करवा ये 3 power 12 अबे 3 power 12 मट्टो ना इरके सो 3 power 12 इन्टे 5 power 12 इरके दे 5 power 25 इरके दे सो रेंडे ते ऐड पे निर्द कला पर हम क्या बोला करेको 5 power 37 கிடைக்கும் அதாவது இந்த 12 லையும் இந்த 25 நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க சரியா அது 2 பவர் 10 2 பவர் 25 சோ நமக்கு என்ன இருக்கும் 2 பவர் 35 இருக்கும் சரியா 7 பவர் 10 மட்டும் தான் இருக்கு சோ 7 பவர் 10 क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் சோ இந்த பிரைம் ஃபேக்டர்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா அந்த பவர்ல இருக்குது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணப் போறோம் ஆட் பண்ணப் போறோம் சரியா அப்ப 35 + 10 எவ்வளவு 45 सो நம்ம இரண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்ப 35 + 35 70 72 சரியா + 10 எவ்வளவு 82 82 + 12 எவ்வளவு இருக்கும் 94 சோ எவ்வளவு பதக்க காரணிகள் இருக்கும் 94 பதக்க காரணிகள் வந்து இந்த இடத்துல இருக்கும் நமக்கு 10th क्वेश्चन பாருங்க a b c can do a piece of work in 36 54 and 72 respectively they started the work but a left 8 days before the completion of work While B left 12 days before the completion, the number of days for which C works will be given. Okay? So, if we look at the question, A வந்து 36 நாள்லயும் B வந்து 54 நாள்லயும் C வந்து 72 நாள்லயும் ஒரு வேலையை முடிக்கறாங்க. சரியா? A வந்து 8 நாள் கழிச்சு வெளியில போறாரு. B வந்து 12 நாள் கழிச்சு வெளியில போறாரு. அப்ப C மட்டும் அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல செய்வாங்க? அதான் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க. So, A வந்து 1 day நீங்க என்ன எழுதுவீங்க? 1/36 எழுதுவீங்க. B வந்து என்ன எழுதுவீங்க 1/54 எழுதுவீங்க C வந்து என்ன எழுதுவீங்க 1/72 எழுதுவீங்க கரெக்ட்டா இங்க C மட்டும் தான் கடைசி வரைக்கும் வேலை செய்றாரு சோ நம்ம என்ன பண்ணலாம் C வந்து x னு எடுக்கலாம் கரெக்ட்டா சோ C வந்து நீங்க x னு எடுத்துக்கோங்க அப்ப x/72 னு எடுத்துக்கலாம் கரெக்ட்டா B வந்து 12 நாள் கழிச்சு 12 நாள் அதாவது x ல இருந்து ஒரு 12 நாள் முன்னாடி இருந்து வெளியில போயிடுறாரு அப்ப நீங்க என்ன எழுதலாம் x-12 னு எடுத்துக்கலாம் டிவைட் பை என்ன போடுவீங்க 54 அதே வந்து A வந்து 8 நாளுக்கு முன்னாடி அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க x-8/36 சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலைய தான் செய்றாங்க சோ கம்ப்ளீட்டட் தி வர்க் சோ எப்பவுமே இந்த 1 நம்ம எதுக்கு போடுவோம் கம்ப்ளீட்டட் வர்க் இருந்தா நம்ம என்ன போடுவோம் 1 போடுவோம் சோ இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து இத சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரியா சோ 36 54 72 எல்சிஎம் எடுங்க சோ நம்ம கண்டிப்பா ரெண்டால போடலாம் சோ 1 2 2 8 2 16 6x - 48 + 4x - இங்க 4 into 12 எவ்வளவு கிடைக்கும் 48 கிடைக்கும் + 3x = எவ்வளவு இருக்கும் 216 இருக்கும் சரியா சோ இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க இப்ப x டம்ல ஒரே இடத்துல எடுத்துக்கோங்க அப்ப 10 13x சரியா சோ 13x = இந்த மைனஸ்ல நம்ம அந்த சைடுல கொண்டு போறலாம் அப்ப 48 சோ இந்த ரெண்டு வேல்யூ தான் இருக்கு அப்பதானே சோ 48 உம் 48 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் சோ நமக்கு 96 கிடைக்கும் அப்படிதானே சோ 216 + என்ன போட்டுருக்கீங்க
96 போடுறீங்க சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க 2x6 யோ 96 யோ ஆட் பண்ணிக்கோங்க சோ 6 6 12 9 வந்து 10 க்கு 0 மீதி 1 302 சரியா சோ x is equal to 302/13 சோ 2 13 எவ்வளவு கிடைக்கும் 26 கிடைக்கும் சரியா 2 13 26 கிடைக்கும் மீதி எவ்வளவு இருக்கும் 42 சோ 4 13 42 சோ 24 டேஸ் சோ x வந்து அந்த வேலைய செஞ்சு எத்தனை நாள் முடிப்பாங்களா 24 டேஸ் இங்க x ங்கிறது எதை மீன் பண்ணுது c சோ c மட்டும் அந்த வேலைய எத்தனை நாள் முடிப்பாரு 24 நாள் அந்த வேலைய செஞ்சு முடிப்பாரு 12th क्वेश्चन பாருங்க ஈவன் ஆஃப்டர் கிவிங் a டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% தி ஷாப் ஓனர் gets a profit of 10% if the mark price is rupees 2200 then the cost price is சரியா சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க MRP வந்து 2200 கொடுத்திருக்காங்க அவர் வந்து 20% டிஸ்கவுண்ட்ல வித்தா கூட அவருக்கு 10% லாபம் கிடைக்குது அப்பனா காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ நம்ம MRP எப்போ என்ன எடுப்போம் 100% எடுப்போம் அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2200 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படினா செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கும் 80% இருக்கும் சோ இன்னும் நீ கால்குலேட் பண்ணு சோ காஸ்ட் மல்டிப்ளை பண்ணா போதும் சோ 2200 × 80/100 சோ 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும் சோ 22 × 8 சோ 2 16 × 1 2 16 × 1 17 சோ 1260 ரூபாய் இருக்கும் என்னது செல்லிங் பிரைஸ் சரியா சோ திரும்பவும் அதே கான்செப்ட் தான் சரியா சோ செல்லிங் பிரைஸ் வந்து 1260 ரூபாய் இருக்குது நம்மளோட प्रॉफिट எவ்வளவு இருக்குது 10% இருக்கு அப்ப இந்த வழி நம்ம என்ன எடுப்போம் 110% வந்து 1260 னு எடுப்போம் காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 100% என்ன நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சோ இது நம்ம என்ன பண்ணா போதும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும் சோ 1760 × 100/110 சோ 0 0 கேன்சல் ஆயிடும் சோ 1 11 11 1 11 11 6 11 66 சோ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு ரூபாய் இருக்கும் 1600 ரூபாய் இருக்கும் சோ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு இருக்கும் 1600 ரூபாய் இருக்கும் 13th क्वेश्चन பாருங்க a train running at 54 km per hour takes 20 seconds to pass a platform next it takes 12 seconds to pass a man walking 6 km per hour in the same direction the length of the train and the platform is சொல்லி கொடுத்திருக்காங்க so a train running at 54 km per hour takes 20 seconds அது என்ன என்ன கொடுத்திருக்காங்க the same direction சொல்லி கொடுத்திருக்காங்க 6 km per hour in the same direction so first நம்ம என்ன எடுக்கணும் the relative speed எடுப்போம் so the relative speed நம்ம எடுக்கும்போது same direction அதாவது நீங்க என்ன பண்ணுவீங்க ரெண்டுமே என்ன பண்ணுவீங்க subtract பண்ணுவீங்க so relative speed is equal to 54 minus 6 போடுவீங்க சரி அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 48 km per hour கிடைக்கும் சரியா இங்க பாத்தீங்கன்னா டைம் எல்லாமே எவ்வளவு கொடுத்திருக்காங்க 20 seconds 12 seconds செகண்ட்ஸ்ல இருக்கு சோ இந்த கிலோமீட்டர் per hour நம்ம என்ன பண்ணோம் மீட்டர் per செகண்டா மாத்தணும் சோ என்ன போடுவீங்க 48 × 5/18 போடுவீங்க சரியா சோ நம்ம கேன்சல் பண்ணலாம் 6 3 18 1 3 3 6 3 18 சரியா சோ நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 3 3 6 3 18 கிடைச்சது இத கேன்சல் பண்ணும்போது 6 3 18 டைரக்டா கிடைச்சது சோ நம்ம கேன்சல் பண்ண ரெண்டால 32 6 8 2 16 சோ இதால வேற எதுவும் பண்ண முடியாது சோ நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 40/3 மீட்டர் per செகண்ட் கிடைக்கும் சரியா நமக்கு தெரியும் லெங்த் ஆஃப் தி ட்ரெயின் அதாவது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் தெரியும் சரியா இந்த ட்ரெயினோட இந்த ஸ்பீட் லேட்டஸ்ட் ஸ்பீட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா அந்த வாக்கிங்கோட இத நம்ம என்ன பண்ணா போதும் மல்டிப்ளை பண்ணா போதும் so to pass a platform next it takes 12 seconds to pass a man so the train வந்து எவ்வளவு செகண்ட்ல பாஸ் ஆயி போதா 12 செகண்ட்ல பாஸ் ஆயி போதா so நம்ம அப்ப ஸ்பீட் இன்டு டைம் அர்த்தது 40/3 இன்டு என்ன போடுவீங்க 12 போட்டுருவீங்க so இத கேன்சல் பண்ணிக்கோங்க 1 3 3 4 3 12 so distance எவ்வளவு இருக்கும் 160 மீட்டர் னு கிடைக்கும் சரியா அப்ப லெங்த் ஆஃப் தி ட்ரெயின் நமக்கு எவ்வளவு கிடைச்சது 160 மீட்டர் கிடைச்சது so இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா A train running at 54 km per hour takes 20 seconds to pass a platform. So, अपन आज the train को platform रेंट चंद combined length तो हम उपापो. अरे बात मतलब 54 km per hour में मैंने पढ़ना आधे हमारे meter second का मार दूँगा. So 54 × 5/18 निकल पड़ी बिन्ये. So अपन आ मुबारा पढ़ने टे उम्बी तारा अंबतनाल. So और मुन मुने मुमुना उम्बद. So नमके वाला करेगा मोचा पढ़ने जी. சோ 15 மீட்டர் per செகண்ட் கிடைக்கும் சரியா சோ இப்போ என்ன பண்ணுவோம் இதையும் நாம என்ன பண்ணுவோம் அந்த டைம் கூட மல்டிப்ளை பண்ணுவோம் சேம் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் சோ ஸ்பீட் வந்து 15 மீட்டர் per செகண்ட் டைம் கொடுத்துட்டாங்க 20 செகண்ட் சோ 15 × 20 போடுவீங்க சோ நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 300 மீட்டர் கிடைக்கும் சரியா
சோ இது வந்து ட்ரெயினோட லெங்த் இது வந்து ட்ரெயின் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லெங்த் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பிளாட்ஃபார்மோட லெங்த் அதாவது ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்ம் லெங்த் சோ இந்த ட்ரெயினோட லெங்த் வந்து 116 கண்டுபிடிச்சாச்சு சோ இது வந்து என்னது ட்ரெயின் பிளஸ் பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் பிளஸ் பிளாட்ஃபார்ம் வருதுங்க 300 மீட்டர் கடத்துது சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எது பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணோம் இந்த 300 ல இருந்து 160 கழிச்சா போகுது तो प्लेटफॉर्म लेंथ वाला रखो 140 मीटर सो நமக்கு ஆன்சர் இருக்கும் 160, 140 தான் நம்மளோட ஆன்சர் மெயின் क्वेश्चन பாருங்க இஃப் தி லெங்த் இஸ் 12 மீட்டர் அண்ட் பிரெத் இஸ் 8 மீட்டர் தென் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் சோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் செவ்வகத்தோட சுற்றளவு என்னன்னு கேக்குறாங்க சோ நமக்கு ஃபார்முலா தெரியும் 2 l + b சோ 2 லெங்த் வந்து 12 கொடுத்திருக்காங்க பிரெத் வந்து 8 கொடுத்திருக்காங்க சரி அப்ப நம்ம என்ன இருக்கும் 2 × 20 சோ நம்ம எவ்வளவு இருக்கும் 40 மீட்டர் சோ 40 மீட்டர் தான் இதோட ஆன்சரா இருக்கும் இந்த क्वेश्चनை பத்தறதுக்கு இந்த பெரிமீட்டரோட ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் இந்த क्वेश्चनை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம் 15th क्वेश्चन பாருங்க தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 20 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்திருக்காங்க சோ என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா so curved surface area oda formula enna appadina 2πrh total surface area oda formula enna appadina 2πr r + h seriya so inga r um h um e kuduthirukanga adha nam direct apply panna porom so 2 × 22/7 inga pathinga radius oda kuduthirukanga 7 cm height vandu oda kuduthirukanga 20 kuduthirukanga seriya so 7 um 7 um cancel aayirum so nam cancel idu rendu th multiply pannalam 2 × 2 = 4 சரியா சோ 22 இன்ட் 4 இவ்வளவு கிடைக்கும் 88 சோ 888 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கும் சரியா சோ 880 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கும் நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க சோ 2 × 22/7 இன்ட் r ோட வேல்யூ எவ்வளவு 7 சோ r + h னா அர்த்தம் என்னது 7 + 20 சரியா சோ அதே மாதிரி நமக்கு இந்த 7 உம் இந்த 7 நமக்கு என்னதாயிரும் கேன்சல் ஆயிரும் சோ நமக்கு என்ன இருக்கும் 2 × 22 × 27 இருக்கும் சரி அப்ப 2 × 22 எவ்வளவு கிடைக்கும் 44 × 27 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 44 × 27 7 × 28 4 × 2 8 7 × 28 4 × 2 8 சோ 8 18 8 மீதம் 1 11 சோ நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 1188 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கும் சோ இந்த வேல்யூ எவ்வளவு இருக்கும் 1188 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கும் சோ இந்த क्वेश्चन நமக்கு ஃபார்முலா தெளிவா இருந்தா இந்த क्वेश्चनை நம்ம சால்வ் பண்ணலாம் the lcm of 90, 150 and 225 இதோட மீச்சிம கேட்டிருக்காங்க so 90 150 225 சரியா so இத நம்ம 3 ஆல நம்ம கேன்சல் பண்ணலாம் so 39 0 53 15 0 73 21 மீது 15 இருக்கும் அப்ப 53 15 கிடைக்கும் கரெக்ட்டா so திரும்ப இத 5 ஆல நம்ம சால்வ் பண்ணலாம் so 6 = 30 பைதஞ்ச 50 ஓரஞ்ச 5 இது எவ்வளவு இருக்கும் 25 சோ 5 = 25 சரியா சோ திரும்ப நீங்க எதால இது சால்வ் பண்ணலாம் 3 ஆல சால்வ் பண்ணலாம் சோ 23 6 10 5 = 15 சோ திரும்ப இத நீங்க 5 ஆல சால்வ் பண்ணலாம் சோ 2 2 1 சோ திரும்ப இத நீங்க 2 ஆல சால்வ் பண்ணலாம் சோ 1 1 1 சோ கடைசி 1 வரை வரைக்கும் இல்ல கடைசி மினிமம் வரை வரைக்கும் நம்ம இத சால்வ் பண்ணோம் சோ இப்ப எல்சிஎம் என்ன இருக்கும் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதான் அதோட எல்சிஎம் இருக்கும் சோ நம்ம இது வந்து ஈஸியா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சோ 5 = 25 25 * 3 எவ்வளவு கிடைக்கும் நமக்கு 75 கிடைக்கும் சரியா சோ 75 * 2 எவ்வளவு கிடைக்கும் 150 கிடைக்கும் சோ 150 * 3 அப்ப எவ்வளவு கிடைக்கும் 450 கிடைக்கும் சோ எல்சிஎம் வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும் 415 இருக்கும் தி லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12 15 18 and 27 னு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ இந்த क्वेश्चन நாம என்ன பண்ணனும் லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னா நீங்க என்ன எடுப்பீங்க 49 எடுப்பீங்க சோ இதுதான் லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணுவோம் இதுக்கு எல்சிஎம் எடுத்து வர எல்சிஎம் இந்த நம்பரால டிவைட் பண்ணுவோம் வர ரிமைண்டர் இருக்கு தெரியுமா ரிமைண்டர் என்ன பண்ணுவோம் இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சோ இப்படியே பாருங்க சோ ஃபர்ஸ்ட் 12 15 18 27 எல்சிஎம் எடுங்க சோ மூணால போவோம் 4 × 15 5 × 15 6 × 18 9 × 27 4 5 23 6 3 9 2 ஆல போடலாம்
so multiply so multiply so 3 into 3 into 2 into 2 into 5 into 3 so 3 into 3 into 36 into 3 into 10 into 5 multiply pannu. So 8 40 0 mida 4 1 5 so lcm ku vela kedaikum 5 14 kedaikum seriya so the vara lcm vachi enna pannom the 4 9 enna pannom divide pannom seriya so we divide pannumbodhu 9 9 9 9 divide by enna podvinga 5 40 podvinga seriya so kandipa the triple 9 la ore or 5 40 mattum da irukum seriya appo the triple 9 la irundha the 5 40 subtract panni edukonga appo 9 9 4 5 9 la irundha 5 kalicha 4 சரி சோ 18 போட கூடாது 95 தான் 45 சரியா சோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க 54 இன்ட் 9 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சோ 54 இன்ட் 9 சோ 54 36 6 இது 3 50 45 3 48 சோ அது கூட 4860 னு வருது சோ 9 கூட வராது அப்ப நமக்கு என்னதா இருக்கும் 8 தான் இதோட ஆன்சரா இருக்கும் சரியா சோ அப்ப 8 ஆல போட்டிங்க அப்படினா என்ன 32க்கு 2 மீதம் 3 ஐயட்ட 40 3 எவ்வளவு கிடைக்கும் 43 சோ 4320 னு கிடைக்கும் சோ இதுக்கு மேல அது போவதுக்கு சான்ஸ் இல்ல அப்ப ரிமைண்டர் நமக்கு என்ன பண்ணுவோம் 4320 கழிப்போம் சரி அங்க 8 இருக்கும் சரியா சோ அப்ப 9 9 2 கழிச்சா 7 5 2 3 கழிச்சா எவ்வளவு கிடைக்கும் 2 சோ 279 தான் இதோட ரிமைண்டரா இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா தி லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் எக்ஸாக்ட்லி டிவைட் பை இந்த நம்பர் அப்படினா இந்த 49 அந்த 279 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி வரும் அப்ப நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சோ இந்த 49 னு தெரியுமா சோ இத 279 ஆல சப்ட்ராக்ட் பண்ணு 0 2 7 9 சோ 9720 தான் லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை இந்த நம்பர் சோ இந்த டிவிசிபிள் பை அப்படி ஒரு வார்த்தை இருந்தாலே நீங்க வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி எல்சிஎம் எடுக்கணும் வர எல்சிஎம் வச்சு இந்த நம்பரை டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ணிட்டு வர ரிமைண்டரால சப்ட்ராக்ட் பண்ணியாச்சுனா நமக்கு ஆன்சர் The value of a machine decreases by 5% every year if the purchase price is to be 60,000 after 3 years the value of machine is so the decrease சொல்லி கொடுத்துட்டாங்க so நம்ம காமன் இன்ட்ரஸ்ட் ஃபார்முலா மைனஸ் யூஸ் பண்ணுவோம் so amount அப்படினு யூஸ் பண்ணதுமே அதேதான் principal இன்ட் 1 plus யூஸ் பண்ணோம் என்ன பண்ணோம் 1 minus யூஸ் பண்ணோம் ஏனா decrease ஆயிருக்கறனால பவர் என்ன பண்ணுவோம் n போடுவோம் so உங்க principal amountங்கிறது ஸ்டார்டிங்ல இருக்க அமௌன்ட் எவ்வளவு இருக்குது 60,000 so 1 minus rate of interest வந்து சொல்வாங்க இங்க எவ்வளவு சதவீதம் குறையுதுன்னு அர்த்தம் எவ்வளவு குறையுது 5% so 5 / 100 எத்தனை வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு so இது சால்வ் பண்ணா போ நமக்கு ஆன்சர் கிடைக்கும் so 60000 into 1/20 இருக்கும் so சால்வ் பண்ணா நம்ம எவ்வளவு இருக்கும் 19/20 இருக்கும் ஹோல் கியூப் so இந்த வேல்யூ நீங்க எப்படி எடுப்பீங்க 60000 into 19/20 into 19/20 into 19/20 னு எழுதுவீங்க கரெக்ட்டா சோ இந்த 3 0வும் இந்த 0 எல்லாமே கேன்சல் ஆயிடும் சோ ரெண்டால கேன்சல் பண்ணும்போது 32 60 சோ இந்த ரெண்டால கேன்சல் பண்ணும்போது 15 2 30 சோ இந்த ரெண்டால கேன்சல் பண்ணும்போது 7.5 அப்ப 7.5 into 19 the cube சரியா அப்ப 19 19 னு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சோ 99 81 ஓரம் 1 ஓரம் 9 9 ஓரம் 9 9 சோ 1 9 9 18 8 26 க்கு 6 மீதம் 2 சோ 361 கிடைக்கும் இன்ட் என்ன பண்ணுவீங்க 19 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சரியா சோ 9 9 96 54 க்கு 4 மீதம் 5 93 27 5 32 சரியா சோ 361 சோ 9586 சோ 6859 அப்ப வேல்யூ எவ்வளவு இருக்கும் 6859 இன்ட் 7.5 சரியா சோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 6859 into 75 so 50 45 க்கு 5 மீதம் 4 5 25 நாள் 29 க்கு 9 மீதம் 2 8 42 42 க்கு 2 மீதம் 4 5 30 நாளும்
34 சரியா 7 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 9 63 க்கு 3 மீத 6 5 35 6 41 க்கு 1 மீத 4 8 56 4 60 க்கு 0 மீத 6 42 6 48 சரியா சோ 5 9 3 12 க்கு 2 மீத 1 சோ 4 4 8 3 15 க்கு 1 மீத 1 சோ 51 44 2.5 சரியா சோ 51 44 2.5 சோ 70 ரூபாயாவது குறைஞ்சிருக்குமா 51442.50 பைசாவா இந்த 60000 ரூபாயில இருந்து அது டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் பாருங்க வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் சரியா சோ இது பார்த்தாலே நமக்கு தெரியுது இந்த ஃபர்ஸ்ட் டேம் பாருங்க சி டி இ எஃப் சோ அடுத்து என்ன வரணும் ஜி தான் வரணும் அடுத்து எதுவுமே இல்ல 0 அடுத்து 1 அடுத்து 2 அடுத்து 3 சோ லாஸ்ட் என்ன வரணும் 4 வரணும் சரியா சோ இத பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல வந்திருக்கு v w x y அப்ப u முன்னாடி வந்திருக்கு அப்ப அப்ப u v w x y அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் u சோ ஆன்சர் என்ன இருக்கும் g u 4 னு இருக்கும் சரியா சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும் தேங்க் யூ சோ மச்